உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடி டிவி. எல்லாருக்குமே வந்துட்டு சினிமா நட்சத்திரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர ஆர்வமா இருக்கும். உங்களோட ஒரு ஒன் டே ரொட்டீன்றது வந்து எப்படி ஆரம்பிக்கும்? டெய்லி எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எப்படி எங்கெந்த இடத்துக்கெல்லாம் போவீங்க? என்னென்ன செய்வீங்க? அதுல ஒரு சின்ன சுருக்கம் ஏதாவது சொல்ல முடியுமா? காலையில் நான் எந்திரிக்கிறது 5:30 6:30 வரைக்கும், 6:30 வரைக்கும் 3 கிலோமீட்டர் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து டீ சாப்பிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றது. அது ஒரு மணி நேரம் தியானம் எல்லாம் சேர்த்து மனசு நிம்மதியாக இருக்கும். அதாவது தியானங்கிறது மனசு ஒருநிலைப்படுத்துறது. எது நடந்தாலும் நன்மைக்காகன்னு என் மனைவி எனக்கு கற்றுக் கொடுத்தது. அது மனசில் இருக்க வரைக்கும் அப்புறம் காலையில் ஆஃபீஸு, மத்தியானம் ஆஃபீஸு, பல பல தொழில்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறது. முக்கியமாக வீட்டுக்கு நண்பர்கள் மட்டும்தான் வரலாம். வியாபார சம்மந்தமாக யாரும் வீட்டுக்கு வர வரவேற்க மாட்டேன், வந்தாலும் நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸில் பாருங்கன்னு சொல்லிப்பேன். வீடு வந்து குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் மட்டும்தான். இது என்னுடைய கொள்கை. இந்த இவ்வளோ ஒரு பிஸி ஷெடியூலில் உங்களுக்கு ஃப்ரீ டைம்ன்றது ஏதாவது உங்களுக்கு இருக்குமா? ஒரு வேளை இருந்தால் அந்த டைத்தில் என்ன பண்ண விருப்பப்படுவீங்க? பொதுவாக ஃப்ரீ டைம்ங்கிறது நாங்களே பண்ணிக்கிறது தான் எனக்கு. அதாவது எவ்ரிடே இஸ் பிஸி டே, எவ்ரிடே இஸ் எ ஃப்ரீ டே. வேணா ஃப்ரீ பண்ணிக்கலாம். அப்படிதான் எல்லாமே. அப்படி இருந்ததுன்னா முக்கியமாக இப்போ நாங்கள் டிவி தொழிலில் இருக்கிறதுனால மற்றதில் எது சூப்பராக போயிட்டுருக்கு, அது ஏன் போகுது, அந்த படத்தை பார்க்கறது, இதையே மக்கள் விரும்புகிறாங்க, அதெல்லாம் பார்த்தா தான் நம்ம படத்தில் எதை கொண்டாடலாம்னு மக்களுடைய விருப்பம் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னேற்ற எதுவும் ஏன்னா மக்களுடைய விருப்பம் வந்து டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இப்போ சமீபத்தில் ஒரு படம் நான் பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, ஆனால் அந்த படம் பெரிய ஹிட்டர். அது சொல்ல முடியாது. மக்களுடைய விருப்பம் எப்படி வருதுங்கிறது தெரியாது. அதனால அது அடிக்கடி படங்கள் பார்த்துட்டே இருப்பேன். எங்களுக்கு அதான் எங்களுக்கு மெயின் தொழில் தான், அதனால் பார்த்துட்டே இருப்போம். நீங்கள்லாம் வரையில் கூட நான் ஒரு படம் தான் பார்த்துருந்தேன். ஒரு ஹிந்தி படம் சூப்பர் ஹிட் ஆகிருக்குது, அது ஏன்னு பார்த்துட்டு இருக்கேன். 200 ஹலோ ஹோனு சோனி டிவியில் வந்துக்கிட்டு இருக்கு, அதான் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு வரும்போது மொபைல்லே பார்த்துருவேன் பாதி நேரம். இப்போ வந்து இது இல்லைனா இதுன்னு ஒரு செக்மெண்ட் மாதிரி உள்ள பேரலாம். ஒரு 3 கேள்விகள். ஒருவேளை இப்படி நடந்திருந்தா கேள்வியும் நானே சொல்லிடுவேன், அதுக்கான 2 பதிலையும் நானே சொல்லிடுவேன். நீங்க அது உங்களுக்கு எது விருப்பமோ அதை சொல்லிட்டு அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி சொல்லுங்க. ஓகே. இப்போ அடுத்த 4 நாள் உங்களுக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் ஒருவேளை இல்லைனா, எல்லாமே நீங்க கேன்சல்டோ இல்ல எதுவுமே அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா, அந்த நேரத்தை நீங்க குடும்பத்தோட செலவிடுவீங்களா இல்ல உங்க நண்பர்களை மீட் பண்ணி அவங்க கூட அந்த டைத்தை பாஸ் பண்ணுவீங்களா? ஒரு பயணம் செய்யறதோ அந்த மாதிரி குடும்பத்தோட என்னைக்குமே? எப்பவுமே. சூப்பர். அடுத்தது வந்துட்டு ஒரே நேரத்துல 2 படம் ப்ரொடக்ஷன் பண்றது வருது. ஒரு பெரிய நடிகர்னு சுமாரான கதை உள்ள ஒரு படம், ஒரு சின்ன நடிகர்னு சூப்பர் கதை உள்ள ஒரு படம், எதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? சின்ன படம். சின்ன படம். அதாவது சினிமாவை பொறுத்தவரை கதையும் கதை சொல்லும் விதம் தான் முக்கியம். ஸ்டார் முக்கியம் இல்லை. ஸ்டார் பெரிய ஸ்டாராக இருந்தால் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது, முதல் 3 நாள் ஃபுல்லாக போகும், அப்புறம் 4 நாள் காணாமல் போயிடும். அதே மாதிரி ஸ்டார் இல்லாத படம் கதை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இப்போ என்னுடைய வினோத சித்தம் மாதிரி முதல் 3 நாள் ஆள் இருக்காது, அப்புறம் போக போக வேடம் போகத்தில் அது ரொம்ப ஃபுல்லாக போகும். அதுதான் வித்தியாசம். அதனால சின்ன படங்கள் தான் முக்கியமான, கதையை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். கதையும் கதை சொல்லும் விதமும். கதை சொல்லும் விதம்னா எப்படின்னா, நல்ல சிகரெட் பிடிக்கிறோம், அவனால் சிகரெட் பிடிக்காம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்டவன் சிகரெட்டை மறந்துட்டு என் படத்தை 1.5 மணி நேரம் பார்க்கறான்னா அதான் என்னுடைய வெற்றி. அவன் நம்ம எல்லாத்தையும் உலகத்தை மறக்க வச்சு வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடறோம் இல்லையா, அதான் வெற்றி. சூப்பர். வினோத சித்த படமும் நாங்கள் எல்லாரும் பார்த்தோம், ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது ஒருத்தனோட வாழ்க்கை எங்க தொடங்கி அந்த நேரம் அவன் வாழ்க்கையில என்ன பண்ணுது, எல்லாரும் கோடும் கடைசியில நேராகி தான் மேல போறோன்றதை ரொம்ப அருமையா எடுத்திருந்தாங்க. அந்த படத்துல வந்து இந்த படம் கதை கேட்டப்ப இதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுன்றது எப்படி நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்தீங்க? அதாவது சினிமாங்கிறது எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே ஓகே. கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான படம் எடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா கதை கேட்கலாம், நானும் என் ஒய்ஃபும் தான் கேட்கறது, அவங்க தான் ப்ரொடியூசர், 2 பேரும் தான் கேட்போம். 2 பேரும் அப்ரூவ் பண்ணிட்டோம், அப்புறம் கதை எடுக்க ஆரம்பிச்சோம். இது நீங்க ஓடிடிக்குன்னு? ஓடிடிக்கு தான் எடுத்தோம். எடுத்தது ஓடிடி தான். ரொம்ப சிறப்பா இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் இன்னொரு பிறவின்றது இருக்கா இல்லையான்றது தெரியல. ஒருவேளை இருந்தா அந்த பிறவிலையும் இப்ப நீங்க இருக்கிற மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவீங்களா இல்ல இதுக்கு சம்பந்தமே இல்லாம டோட்டலா ஒரு டிஃபரெண்ட் லைஃப் ஸ்டைல ஆசைப்படுவீங்களா? அதாவது திருவாசகம் படிச்சிருக்கியா? இல்ல.
அதுல ஒரு இடத்துல வரும் புல்லாக்கி பூடாக்கி புழுவாய் பல்வருமாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லா தாவர சமூகத்துல அனைத்து பிறையும் பிறந்த இறைவா என்னை உன்னோட கூட்டிக்க முடியாதான்னு அவர் இடத்துல கேட்பார் திருநாக்கரச இறைவன் சொல்வார் இல்லை உனக்கு மறுபிறவின்னு ஒன்று உண்டு நீ அங்கே தான் போகணும் அப்போ மறுபிறவினா என்னன்னு கேட்பார் அதாவது நீ வந்து இந்த ஜென்மத்தில் என்னவெல்லாம் நல்லது பண்ணியிருக்கியோ என்னவெல்லாம் கெடுதல் பண்ணியிருக்கியோ நல்லது பண்ணதும் பேங்க்ல போடுற மாதிரி கெடுதல் பண்ணது நீ அந்த பேங்க்லேருந்து எடுக்கிற மாதிரி மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கை அமையும் நீ பண்ணியாகவும் பிறக்கலாம் நாயாகவும் பிறக்கலாம் பாம்பாகவும் பிறக்கலாம் கல்லாகவும் பிறக்கலாம் அரசனாகவும் பிறக்கலாம் சக்கரவர்த்தியாகவும் போகலாம் பிரைம் மினிஸ்டராகவும் ஆகலாம் எல்லாம் நீ இந்த ஜென்மத்தில் பண்ணுறதை பொறுத்து இருக்கு மறுபிறவிங்கிறது கண்டிப்பாக உண்டு அது இல்லாதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத மாதிரி பதில் சூப்பர் ரொம்ப அதனால் நமக்குன்னு தனியாக ஒன்றும் ஆசை கிடையாது அந்த ஆண்டவர் நம்மளை எப்படி படைக்கிறோன்னு அப்படி தான் வரும் புருஷ வர்க்கத்தின் அடையாளம்னாலே அது அபிராமி மெகாமல் தான் இப்போ அது வந்து தியேட்டர் 2.0 மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க அதில் என்ன இந்த பணிகள்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அதை எதிர்பார்க்கலாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து 14-17 மாடி வருதில்ல அதில் 14 மாடியோ 15 மாடியோ எல்லாம் ரெசிடென்ஷியல் பக்கத்தில் இது வருது எம்ஆர்டி ஸ்டேஷன் வருது மெட்ரோ ஸ்டேஷன் வருது அதுக்கு எங்கள் பில்டிங்கில் உள்ள லிங்க் கொடுக்குறோம் லிஃப்ட் வழியே கீழே போனால் அதுக்கு போயிடலாம் அப்போ எங்கள் பில்டிங்கில் தங்கியிருக்கோம் ஏர்போர்ட் போகணும்னா மொத்தம் 25 நிமிஷத்தில் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் அதுக்கு கவர்மெண்ட் வேண்டிய பர்மிஷன் வாங்கி அதனால் இப்போ தான் வேலை ஆரம்பிச்சிருக்கோம் 2 வருஷம் முடிகிறதுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னவெல்லாம் தேவையோ அது கூட இருக்கும் இப்போ சொல்ல வராது கடைசியாக இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறது முன்னாடி ஒரு கேள்வி இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க முதலாவது நம்ம நகர்த்தார்களை மறந்துடாத ரெண்டாவது திருமணம் வரையில் கூடிய வரையில் நகரத்தார் பெண்களையே கல்யாணம் பண்ணிக்க எப்போவுமே நம்ம செட்டர்கள் முக்கியமான ஒரு நேர்மை நாணயம் நம்பிக்கை இதை மட்டும் விட்டுறாங்க ஏன்னா நம்ம எல்லாம் வியாபாரிகள் வியாபாரியில் நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்தணும் நம்பிக்கை ஏற்படுத்தினா தான் நாளைக்கு அவன் திருப்பி என்கிட்ட வருவான் உதாரணத்துக்கு 1974 நான் டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில்லில் ஜெல் மேனேஜராக இருக்கேன் ஸ்பின்னிங் மில்லில் அப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் த நூல் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா அப்போ 3 லட்சம் ரூபாங்கிறது இப்போ 3 கோடிக்கு இப்போ 3 லட்சம் ரூபா குவாலிட்டி கம்மியாக போச்சு சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸரையும் கூப்பிட்டு அந்த 3 லட்சம் ரூபா நூலையும் வெளியில் கொண்டே இருந்து போட்டு நெருப்பு வச்சு பற்ற வச்சேன் இது வெளியில் போச்சுன்னு என் பேர் கெட்டு போயிருந்தேன் அதே மாதிரி அடிமை செங்கல் ஒரு படம் எடுத்தேன் அந்த படம் வந்து எடுத்த அன்றைக்கி எனக்கு 2 கோடி ரூபா லாபம் ஆனால் வாங்கினவங்க எல்லாரும் அடி வாங்கிட்டான் அடி வாங்கினோம் அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு திருப்பி கொடுத்தேன் எனக்கு 1 கோடி ரூபா நட்டோம் ஆனால் எனக்கு இருந்த பேர் கிடச்சது பாருங்கள் என் பேரில் நம்பிக்கை இந்த ஆள் நம்பி என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு இப்போ இந்த வினோதிஸ்தம் பண்ணியிருக்கேன் ஓடிடிக்கு எனக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாது எனக்கு என்னை பற்றி கேள்விப்பட்டு என் நம்பிக்கை என் பேரில் நானே நம்பிக்கையிலும் பேர் வச்சு எனக்கு ஆர்டரை கொடுத்தான் என்ன ஒரு பொருள் பண்ணாலும் அது சீப்பா பண்ணக்கூடாது ஹை குவாலிட்டி லோ பிரைஸ் மினிமம் மார்ஜின் டேர்ன் ஓவர்ல பார்க்கணும் டோட்டல் டேர்ன் ஓவர்ல வியாபாரத்தை பார்க்கணும் அப்ப விலையும் கம்மியா இருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கு அப்ப நம்ம விரும்பி வாங்குவாங்க வாங்க 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 நீ கூட ப்ரொடியூஸ் பண்ண கூட ப்ரொடியூஸ் பண்ணப்படி நிறைய பேர் வாங்குவாங்க அப்படியே இட்ஸ் விஷய சர்க்கிள் மேலே போயிட்டே இருக்கும் வியாபாரத்தில் மட்டும் இந்த கடைப்பிடிச்சேன்னு மேலே போயிட்டே இருக்கலாம் தவறு பண்ணுன்னு கீழே போயிட்டே இருக்கும் அதனால என்ன பண்ண தெரியாத அளவில் நான் போயிடலாம் நல்லா இருந்தது உங்களோட இந்த 10-15 நிமிஷம் நேரம் சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருந்தது நன்றி வணக்கம்